ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்ரினிச்சியம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் டு வேர்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டேட்டா என்ட்ரி ஜாப்பை தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஒர்க் மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால், இந்த கம்பெனி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஃப்ரான்ச்சைசஸ்னால் என்னென்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வீடு வச்சுருப்பாங்க, ஒரு ரெண்டல் வீடு அவங்க பிடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 4-5 ஸ்டாஃப் வச்சுருப்பாங்க வித் சிஸ்டமோட. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டேரெக்டாக கம்பெனிலேருந்து அந்த ஜாபை கரெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ப்ராஜெக்டை வாங்கிட்டு அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சீக்கர்ஸ்க்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டை கொடுப்பாங்க டேரெக்டாகவே. அவங்க ஒர்க் பண்ணாமல் நம்மக்கிட்ட அந்த ஒர்க்கை நம்மக்கிட்ட கொடுத்து அதுக்கான கமிஷனை அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸு. அடுத்த இன்னொரு வகையான ஃப்ரான்ச்சைஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கம்பெனியாகவே இருப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 இல்லை 10 பேர் தான், அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர், 30 பேர், 40 பேர், இல்லை 100 பேர் இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அவங்ககிட்ட அந்த ப்ராஜெக்ட் வரும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரான்ச்சைசஸ். அடுத்த பார்த்திங்கன்னா இவங்க என்ன டீட்டெயில் கேட்குறாங்க, அதாவது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது யார் யாருக்கு இந்த ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீக்கர்ஸ் எல்லாருக்குமே, ரிட்டையர்ட் பர்சன், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போது இந்த பிடிஎஃப், அதாவது இவங்க வந்து என்ன மாதிரியான இது கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா, பிடிஎஃப் தான் கொடுப்பாங்க. அதை நம்ம வேர்டை டைப் பண்ண போகிறோம். எத்தனை பிடிஎஃப் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, 230-250 பேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. டைமிங் பார்த்திங்கன்னா 10 நாள் மட்டுமே. ஒரு நாளைக்கு 25 பேஜ் நம்ம கம்பல்சரி அடித்தால் தான் அந்த 250 பேஜ் நம்ம ரீச் பண்ண முடியும். பேமெண்ட் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஏர்னிங்ஸ் பாருங்கள், 18,000 போட்டிருக்காங்க. அடுத்ததாக கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் ஏதாவது கம்பல்சரியாக இருந்தே ஆகணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் அதோட கம்பல்சரியாக இருந்தாகணும். ஏன் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து ஒரு 250 ஃபைல் கொடுக்குறாங்கல்ல, அதில் ஏதாவது டவுட் இருக்குது, அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் பிளர்ராக இருக்குது, இமேஜ் எதுவும் புரியல, அதில் இருக்க அந்த லெட்டர் எனக்கு புரியலை அப்படின்னா, நீங்கள் அவங்ககிட்ட மெயிலில் அடிக்கடி சேட் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா 24/7, அதாவது 24 நேரமும் நாங்கள் ஆன்லைனில் தான் இருப்போம், நீங்கள் அதுக்கு எதனா டவுட்னா எங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டு வீக்லி கொடுக்குறேன்ட்டுருக்காங்கல்ல, அது வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை யூபிஐ ஐடி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். அண்ட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணதை தான் உங்களோட ரெசியூமை இவருக்கு சென்ட் பண்ணணும். எப்படி சென்ட் பண்ணான்னா, ஒன்று மெயிலில் சென்ட் பண்ணலாம், மெயிலில் பார்த்துன டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்கல, இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்பில் வேணால் நீங்கள் ஹேண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஐம் இன்டர்சேஷன் ஜாப் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் ப்ரொசீஜர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த ஜாப் கொடுக்குற ஒரு பேர் சோனு குமார். இவர்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், இல்லைன்னா அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஜாப்லாம் கொடுக்குறதுக்கு முன்னால் ரெண்டு விஷயம் இவங்க வந்து சொல்லலை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அக்யூரசி, எத்தனை அக்யூரசிக்கு மேலே போகக்கூடாது, எத்தனை அக்யூரசி கீழே போகக்கூடாது அப்படின்னு எதுவுமே அதை பற்றின டீட்டெயில் இவங்க சொல்லலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்ற விஷயங்கள் இவங்க எதுவுமே சொல்லலை. சரி, நீ இவ்வளோ தான் பேசுகிறிய, நீ எல்லாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு. நான் ஆல்ரெடி நான் இடத்துல சொன்ன மாதிரி தான், நான் ஜஸ்ட்டு ஒரு மீடியேட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் மெகா டைப்பர்ஸில் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் கிட்ட நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 10வது வருஷம்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் அதில் ரீச் பண்ணிட்டேன். அதிலேயே நான் ஒர்க் பண்ணி எனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்றதில் நான் காலை வச்சேன் அப்படின்னா அந்த 10 வருஷம் கனவு அதில் போயிடும். ஆல்மோஸ்ட் நான் 10 வருஷமே, எனக்கு 10 வருஷம்னு சொல்லலாம், இல்லை அதுக்கு மேலும் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ்க்கு கிட்ட நான் ரீச் பண்ணிட்டேன். ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது இதோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். இதில் இந்த வீடியோ முடியுது. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது உங்கள் மொபைல் கோயில் மெயில் அடிக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜ் வரும். நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, ஹேவ் எ நைஸ் டே, பை.